హలో ఫ్రెండ్స్, వెల్కమ్ టు క్రిస్టల్ చెస్ అకాడమీ. இந்த வீடியோவில் நம்ம பசில்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் இதில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒவ்வொரு பசிலுக்கும் நாங்கள் 10 seconds தர்றோம். நீங்கள் பொசிஷன்ஸ் பாருங்கள், பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். எல்லாமே ஒயிட் தான் ப்ளே பண்ணணும். கரெக்டான மூவ் கண்டுபிடிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு நைட் எடுத்து G6 வச்சா செக்கு, பான் எடுக்க முடியாது, பின் ஆயிருக்கு, அதனால் கிங்கை தான் மூவ் பண்ணணும். இப்போ மறுபடியும் அடுத்த நைட்டை கொண்டு வந்து F6 இருக்கிற பானை கேப்சர் பண்ணி செக் கொடுக்குறோம். ரூக் பின் ஆயிருக்கு, அதனால் குயினை வச்சு தான் கேப்சர் பண்ணுவாங்க. தேர்ட் மூவில் குயின் எடுத்து F8 வச்சா செக்மேட், ரூக் வச்சு கேப்சர் பண்ண முடியாது, ஏன்னா பிஷப் பின் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு குயின் எடுத்து G6 வச்சா செக்கு, கிங்கு மூவ் பண்ண முடியாது, அதனால் பிஷப் வச்சு தான் கேப்சர் பண்ணணும். இப்போது நைட் எடுத்து G5 வச்சு செக் கொடுத்தா கிங் மறுபடியும் கிங் மூவ் பண்ண முடியாது, அவங்க வேறு பீஸ் தான் மூவ் பண்ணி வழியை கிளியர் பண்ணணும். இப்போது H x G6 செக்மேட், எனக்கு ரூக்கும் அட்டாக் பண்ணுது.